எம் சுந்தரேசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர், திருப்பத்தூர். இன்று நாடு தழுவிய அளவில் மணிப்பூர் மாநிலத்தில் பிஜேபி அரசாங்கம் ஆட்சி செய்கிறது. அவ்வாறு ஆட்சி செய்கின்ற இந்த பிஜேபி அரசாங்கத்தின் மூலமாக சென்ற 6 மாதத்திற்கு முன்பாக தேர்தல் நடைபெற்றது. அவ்வாறு நடைபெற்ற தேர்தலில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வடகுடி மக்களுக்கும் இடஒதுக்கீடு சம்பந்தமாக அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். அப்போது பாரத பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அந்த பிரச்சார பயணத்தில் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட ஒரு பகுதியாக அங்கு இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், எங்களுக்கு இடஒதுக்கீடு செய்து கொடுக்க வேண்டும் என அவர்களுடைய கோரிக்கையை அரசாங்கிடம் தெரிவித்தார்கள். அரசு அதற்கு எந்த விதமான பதிலும் கூறாமல் இருந்த நிலையின் காரணமாக அவர்களுடைய போராட்டம் ஒன்று துவக்கி அதன் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் போராட்டத்தின் மூலமாக தெரிவித்தார்கள். ஆனால் அங்கிருந்த அரசாங்கம் ஒரு மக்களை தூண்டிவிட்டு இன்னொரு மக்களோடு போராடுகின்ற ஒரு நிலையில் அந்த கலவரத்தை உருவாக்கியது. அதன் அடிப்படையில் அங்கு இருக்கின்ற சாதாரண ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு சுமார் 300 பேருக்கு உயிர் இருந்த ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று அந்த கலவரத்தின் மூலமாக பல வகையான மக்கள் வீடு இழந்து தன்னுடைய உடைமைகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக இந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உதவிகரம் நீக்கி அவர்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் செய்ய வேண்டும் என நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த நேரத்தில் நாடு தழுவிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு பகுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய அளவில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி அங்கு நடைபெறுகின்ற அந்த கலவரத்தை நேரில் பார்வையிட்டு அவ்வாறு நடைபெற்ற அந்த மக்களுக்கு உடனடியாக நீங்கள் நிவாரணம் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள். ஆகவே இந்த மக்களை பாதிக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் செய்துள்ளோம். ஆகவே மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உங்களுடைய கவனத்தை மக்கள் மீது திருப்பி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அந்த இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது.